கிரேஸ்லர் மை டியரஸ்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த நாளிலும் கூட நம்ம சங்கீதம் 1 முதல் கொண்டு 150 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு அதிகாரத்தை தியானிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? இப்போது சின்ன ஜபத்தோடு கூட நம்ம என்ன செய்யலாம், அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஜபங்களை ஏறெடுக்க கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஓகே, கண்களை மூடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை விளைக்காம சுத்திருக்க துதிக்கிற கர்த்தாவே, இந்த நாளை முடி கருத்தில் ஒப்பு கொடுக்குறாவே அண்ணாரு. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, சங்கீதம் 1 முதல் கொண்டு 150 வரைக்கும் நீங்கள் நாங்கள் வாசிக்க நீங்கள் தந்த கிருபைக்காயமுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் தவறாமல் நாங்கள் ஜெபிக்கவும் உங்களுடைய வசனத்தை தியானிக்கவும் வாசிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை முடியும் 150 வரையிலும் நீர் ஒவ்வொருக்கும் இந்த ஆடியோ பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் அற்புதத்தை அரிசி செய்து ஒவ்வொருத்தரையும் சாட்சியாய் நிறுத்தங்க ஆகியானவர். எல்லா துதியும் நம்ம இது உனக்கே செலுத்துக்கிறோம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நல்ல உள்ள நாமத்திலாம் ஜெபிக்கிறோம் ஜூனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இப்போ நம்ம வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம் வாங்க. எல்லோரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? சரிங்க சிஸ்டர்ஸ், நீங்கள் இப்போது 1 சங்கீதம் 1 வசனத்துலேருந்து 6 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம், சரிங்களா? ஓகே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையெதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வைக்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றுக்கு பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம்ம கூடான கூடிய நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மளை எப்படி காக்குறாங்கன்னா, நம்ம அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்ம காக்க வல்லவராக இருக்கிறார். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நம்ம நடக்கக்கூடாது, பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார்ந்து சும்மா தேவையில்லாத பேச்சு பேசுகிறவங்களோடு சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது நம்மளை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் அவர் மாற்றக்கூட வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி நம்ம நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் நம்மளை அவர் என்ன செய்வாராம், பாதுகாத்து கொள்வாராம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளை நமக்கு நம்ம ஒன்றோடு ஒன்றாய் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கவும் வசனத்தை வாசிக்கவும் கொடுத்த கர்த்தர் கூடான ஒரு முறை நன்றி செலுத்துவோம். நாளைய தினத்தில் நான் மீண்டும் உங்களோட உங்களை சந்திக்க வரேன். நீங்கள் ரெடியாக இருங்க. சங்கீதம் 2 நாளைக்கு வாசிக்க போகிறோம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், பாய், டேக் கேர்.